வணக்கம். நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் வாங்கிட்டு யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் கேட்டுட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு வந்துடுறோம். இன்னும் சில பேர் நேர்த்தி கடனுக்காக போகிறாங்க, சில பேர் திருவிழான்னா போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குதுங்க, அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் தான் கோயில் சிற்பங்களில் 1000 கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை சுற்றுலா அழைச்சிட்டு போகிறப்ப அவங்கள மதம் சார்ந்து கோயில் அப்படிலாம் பார்க்க வேண்டாம், அங்கே இருக்கிற சிற்பக்கலைக்காக கூட்டு போய் பாருங்கள். எப்படி ரோம் நகரத்தில் வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய சர்ச்சினுடைய சிற்பத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்களை டாவின்சி என்ன பாடுபட்டு வரைஞ்சாருங்கிறத போய் பார்த்து வந்தால் தான் தெரியும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடியதையும் நம்ம போய் பார்த்து வரலாம். அப்படி பார்க்கல, தாரமங்கலம், சேலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாரமங்கலம். அந்த தாரமங்கலத்தினுடைய கைலாசநாதர் கோயில் பெரும் புகழ் பெற்ற கோயில். அந்த கோவில் வந்து பழைய காலத்தில் அது வந்து சோழர்கள் மற்றவர்கள் கட்டியிருந்தாலும் கூட கட்டி முதலி என்பது தான் அதை எடுத்து பின்னாடி கட்டினாருங்கிறதுக்கான அந்த கட்டி முதலி மண்டபமே அங்கே இருக்குது. அதோட கல் சங்கிலி அங்கே இருக்குதுங்க, அது பார்க்கணும். அதாவது கல்லிலேயே செயின் இப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க, அங்கே இருக்குது. அதெல்லாம் காண கிடைக்காத ஒன்று, ஒன்றுக்குள்ளே எப்படி இதை செஞ்சுருக்க முடியும்? அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊவே சாமிநாத ஐயரே எழுதியிருக்கிறார் அதை பற்றி கூட. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் தூண்களில் சிற்பங்கள் இருக்குது, அதில் ராமாயண கதையும் இருக்குது. ராமன் அப்படி வில்ல வளைச்சி நிற்கிறார், இது ஒரு தூணில் இருக்கக்கூடிய சிற்பம். இன்னொரு தூணில் என்ன சிற்பம் அப்படின்னா, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க, இதுதான் அது. இது என்ன பெரிய ஆச்சரியமானு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ராமன் நிற்கிற இடத்துலருந்து நீங்கள் அந்த தூணை பார்த்தீங்கன்னா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறது தெரியும். ஆனால் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற இடத்துலருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமன் நிற்கக்கூடிய அந்த உருவம் தெரியாது. இது என்ன ஆச்சரியம்னு கேட்குறீங்களா? ராமன் மறைந்திருந்து வாலி மீது அம்பு செலுத்தினான் அப்படிங்கிறது ராமாயணம். இந்த கதையை தெரிஞ்சிருந்தா தான் அந்த சிற்பி அந்த தூணில் அதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். நம்ம போகிறோம், போயிட்டு பார்த்துட்டு இங்கே ஒரு கும்பிடு ஓடுறோம், அங்கே ஒரு கும்பிடு ஓடுறோம், அப்படியே போயிடுறோம். ஆனால் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ராமாயணம் தெரியுது, ராமாயணத்தில் சொல்லப்படுற சிற்பம் தெரியுது, அதில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் தெரியுது. இவ்வளவையும் நம்ம நின்று பார்க்குறத தெரிஞ்சுக்கலாம். இதே போல் சிற்பங்களுக்காகவே இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது, அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் அது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்ப மண்டபத்து சிற்பங்களை நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். இன்னொன்று, கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் போகிற வழியில். அங்கே அந்த கோவிலை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணப்படநாயக்கர். அவர் இலங்கையை போய் ஜெயிச்சுட்டு வர்றபோது அந்த இடத்துல அந்த நினைவாக அந்த கோயிலை கட்டினாருங்கிறாங்க. நானும் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவ அவர்களும் அங்கே போயிருந்தோம். அடையப்பா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு ஈடான அழகு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கலாம், அல்லது கூகுளில் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாங்க. இருந்தாலும் ஒரு மாலை நேரத்துலையோ ஒரு காலை நேரத்துலையோ அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க, அந்த சிற்பங்களை பாருங்கள். குறிப்பாக மன்மதன் கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில், அதே போல் இளவரசியை தூக்கி சொல்கின்ற ஒரு மலைநாட்டு வீரன், அவன் மீது எரியப்பட்டிருக்கின்ற ஒரு ஈட்டி, இவை எல்லாமே அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும். அந்த ஈட்டி பட்ட இடம் எப்படி இருக்கு தெரியுங்களா? தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்தா அருமையாக இருக்கும். எனவே நாம் கோவில்களுக்கு செல்கிற போது நமக்கு நன்மை கிடைக்கட்டும், மறுவாழ்வில் சொர்க்கம் கிடைக்கட்டும், எல்லாம் கிடைக்கட்டும், ஆனால் காண கிடைக்காத இந்த காட்சிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லிவிட்டு போக வேண்டும். மறக்காமல் கோவிலுக்கு செல்கிற போது அங்கே இருக்கிற சிற்பங்களையும் பார்த்து வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் கைடு அவர்கள்ட்ட தயங்காமல் நீங்கள் கேளுங்கள், அவங்க அரிய விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க.
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.